Welcome back to Tamil Repro channel. Good evening guys. இன்னைக்கு என்ன டாபிக்கை நம்ம கவர் பண்ண போறோம்னா ரிவர்ஸ் ட்ராப்பிங். ரிவர்ஸ் ட்ராப்பிங்கிறது என்னங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ட்ராப்பிங்கிறது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப், இது எதுக்காக யூஸ் பண்ணோம் என்னங்கிறது. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு சும்மா ஒரு ஆர்ட் ஒர்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ட்ராப்பிங்கை எங்கே யூஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்போம். ரிவர்ஸ் ட்ராப்பிங்கிறது ட்ரை ஆஃப்செட் ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ட்ரை ஆஃப்செட்டோட கான்செப்ட் என்னென்னா, ஒவ்வொரு கலருக்கும் மேலே இன்னொரு கலர் வந்து மெர்ஜ் ஆகக்கூடாது, அதை டச் ஆகக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து ரிவர்ஸ் ட்ராப் யூஸ் பண்ணுவோம். மற்ற பெலித்தோ கிரேவியர்லாம் வந்து ஒவ்வொரு கலர் மேலே இன்னொரு கலர் மேலே வரும், அதுக்காக நம்ம அதை ட்ராப் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ணாமல் ரிவர்ஸில் ட்ராப்பே ரிவர்ஸில் பண்ணுவோம். ஓகேவா? அதான் ரிவர்ஸ் ட்ராப். இதை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக இப்போ நான் ஒரு ஆர்ட் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணி காட்டுறேன். இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பாட்டாக நீங்கள் இமேஜின் பண்ணிங்க. இந்த ரெட் கலர் ஒரு ஸ்பாட் கலர், இது ஒரு ஸ்பாட் கலர், இது ஒரு ஸ்பாட், மூணு ஸ்பாட் கலர் இருக்குன்னு வச்சுங்க. மெயினாக ட்ரை ஆஃப்செட்டில் வந்து சிஎம்ஐகே நாலும் ஒரே டைமில் ஓடாது, அப்படி ஓடினாலும் தனித்தனியாக தான் ஓடும். எல்லோ ஒரு ஸ்பா தனியாக ஏரியாவில் இருக்கணும், பிளாக் ஒரு டச் ஆகக்கூடாது ஒன்று மேலே ஒன்று. ஓகேவா? அப்படி தான் இதாகும். அதுதான் ட்ரை ஆஃப்செட்டோட ப்ராசஸ். இப்போ வந்து ரிவர்ஸ் ட்ராப் எப்படி எப்படி பண்ணுறது நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்துங்க, இது ரெட்டு இது எல்லோ, இப்போ இது ரெண்டு டச் ஆகக்கூடாது, அதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்பியரன்ஸில் போய்ட்டு இதை ஒரு ஸ்டோக் கொடுக்குறேன். ஸ்டோக் ஏதோ ஒரு சம்திங் வேல்யூ பேஸ்ட் ஆன் பிரிண்டர்னு வச்சுங்க. கலர் வந்து ஒயிட்டு. இதுதான் ரிவர்ஸ் ட்ராப். ஓகே, சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதை விட இந்த கலர் இந்த கலர் டச் ஆகக்கூடாது, அதனால் ஒரு ஒயிட் ஸ்டோக் நடுவில் கொடுக்கணும். அதுதான் இன்னும் ரெண்டு இடத்துல நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ப்ளூ ப்ளூ டெக்ஸ்ட் இருக்கா? ப்ளூ டெக்ஸ்ட் ஸ்டோக்கு சம ஏதோ ஒரு வேல்யூ, இதில் ஒரு ஒயிட் அவுட்லைன். இப்போ இது என்ன ஆகுனா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் செப்பரேஷனில் காட்டுறேன். எல்லோ தெரியுதா? எல்லோவுக்கு இதுக்கும் ஒரு கேப் வந்துடும். இப்போ என்ன வேணால் ப்ரிண்ட் ஆகிறப்ப இந்த கலர் இந்த கலரும் டச் ஆகாமல் இந்த ட்ராப் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. இதுதான் இந்த ரிவர்ஸ் ட்ராப்போட வேலை. இந்த எலமெண்ட்லேயும் பண்ணி காட்டுறேன். ஓகே, சிம்பிள் தான் இது. ட்ராப்பிங்கை கம்பேர் பண்ணுறப்ப இது சிம்பிள் தான். ஓகே, ஓகேவா? இப்போ இந்த ஆட்டோருக்கு ஃபுல்லாகவே நம்ம ரிவர்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆட்டோருக்கு வந்து டைரக்ட் பிரிண்டில் ரன் பண்ணால் ஒரு ப்ராப்ளமும் வராது. தெரியுதா? இந்த கலர் இந்த கலர் வராது, ட்ராப் ஆகிருக்கா? இதுதான் ரிவர்ஸ் ட்ராப். ஓகே ஓகே கேஸ், இப்போ ரிவர்ஸ் ட்ராப்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ரெப்ரோ சேனல். குட் நைட் கைஸ்.